ஹலோ நண்பர்களே, வாங்க. இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில், ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஜாப்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரினாலே நீங்கள் நினைக்கலாம், ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முரட்டத்தனமாக இருப்பாங்களே, அவங்களாம் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக பண்ணுவாங்களே அப்படின்லாம் இருக்கலாம். பட் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ்னாலும் அவங்களும் வந்து மனுஷங்க தான், அவங்களுக்கும் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற எல்என்ஜிஸ் பிளான்ட்டு ப்ளஸ் அங்கே இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட் ப்ராஜெக்ட்காக இப்போ வந்து வேகன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்ஸி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, கொச்சின், வரோடால் நடக்குது. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்க. நான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ட்ரேட்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ கான்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்க, படிக்காமல் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லா வேகன்சியுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரியும் சரி, கனடா, யூஎஸ் கண்ட்ரியில் என்னென்ன வேகன்சி இருக்கோ எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்ல ஜாப்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ஜாப்ஸ் கொண்டு வந்துடும். ஸோ அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ பாருங்க, நான் இன்டர்வியூ வந்து சொன்னேன் மும்பை, டெல்லி, கொச்சியில் நடக்குது சொல்லிட்டு. ஸோ இதோடைய கன்சல்டன்சி டீட்டெயில் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கேட்டகரி கேட்டிருக்கேன் அப்படின்னு உள்ளே போயிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. பைப்பிங் இன்ஜினியரில் உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸில் பைப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைப்பிங் இன்ஜினியரில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எடுத்துப்பாங்க. அதே போல் கல்ஃப் ரிட்டனாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பைப்பிங் இன்ஜினியர் வேகன்சி இப்போ அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரல் மேக்கிங் பண்ணுறது, ஸோ ஒரு பீம்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் சப்போர்ட்லாம் உட்கார வச்சு பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் ஆயில் அண்ட் கேஸில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை எல்என்ஜி பிளான்ட்டில் இருந்தாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரல் பேசிக் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ பிஇ மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சிருந்தீங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல் பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க, அபோவ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரும் வேண்டிட்டு இருக்கு. அப்புறம் கோஸ்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. கோஸ்ட் இன்ஜினியர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வெல்டிங் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. ஸோ வெல்டிங் ஃபோர்மேன் சூப்பர்வைசர், வெல்டிங் சம்மந்தமாக எல்லாமே வந்து வெல்டிங் ஃபோர்மேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ எல்என்ஜி பிளான்ட்டு, ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ பைப்பிங்க்கும் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. ஸோ பைப்பிங் ஃபோர்மேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணினாலும் அப்ளை பண்ணுங்கள். 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, எல்என்ஜி பிளான்ட்டில் இல்லை ஆயில் அண்ட் கேஸில் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துப்பாங்க. ஹைட்ரோ ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ ஃபோர்மேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அதுக்கும் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிக்கிங் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. ஸோ ரிக்கிங் ஃபோர்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 1 to 3 லெக்கிங் ஃபோர்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெக்கிங் ஃபோர்மேனுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட், எல்என்ஜி பிளான்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் ஃபோர்மேனு, ஸோ அதுக்கும் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை யாராச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஜாப்புமே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் சக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபோர்மேன் ஸ்டீலில் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். 2 வருஷம் இல்லை 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் ஃபோர்மேனு, மெக்கானிக்கல் ஃபோர்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் லைன் செக்கர் கேட்டிருக்காங்க. லைனில் வந்து பைப்லைன்ஸ் எல்லாமே செக்கிங் பண்ணுறது, லைன் செக்கரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணுங்கள். பைப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சூப்பர்வைசரில் வரும். அதே போல் வெல்டிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ வெல்டிங் சூப்பர்வைசர், பைப்பிங் சூப்பர்வைசர் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிக்கிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ரிக்கிங் சூப்பர்வைசருக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. அதே போல் ஸ்ட்ரக்சரல் சூப்பர்வைசர், மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ சூப்பர்வைசர், அப்புறம் மெட்டீரியல் கண்ட்ரோலர்,
டாக்குமெண்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஹைட்ரோ சூப்பர்வைசர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் கண்ட்ரோலர் வந்து இந்த ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, மெட்டீரியல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் கண்ட்ரோலர், டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ், டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெல்டிங் ரோட் கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க, இப்போ ஸ்பூல் கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க, அப்புறம் PTW கோஆர்டினேட்டர், பர்மிட் டு ஒர்க் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பர்மிட் டு ஒர்க் கோஆர்டினேட்டர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சேஃப்டி யாராச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிட் டு ஒர்க் பற்றி தெரியும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டியில் டிப்ளமோ இல்லை ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்க ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த PTW கோஆர்டினேட்டருக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல சேலரி, நல்ல பெனிஃபிட்டு, ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணால் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எல்என்ஜி பிளான்ட்டு, கேஸ் ஆயில் அண்ட் பிளான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன கேட்டகரி எல்லாமே வந்து ஆயில் அண்ட் கேஸு, எல்என்ஜி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், சேலரி நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் நர்ஸ் கேட்டிருக்காங்க. மேல் நர்ஸ் அதாவது கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸ்சி ஆக்குபேஷனல் சென்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மேல் நர்ஸ் டாக்டர் ஸ்டாஃப் அதனால மேல் நர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேல் நர்ஸு ரிஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கணும். ஸோ எப்பயுமே வந்து நல்ல ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரைனிங் முடிச்சு நல்ல சர்டிஃபிகேட் இருந்தால் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ மேல் நர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். QC இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, QC அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ QC இன்ஸ்பெக்டர், QC அசிஸ்டன்ட் ரெண்டு பேருக்கும் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐரன் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வெல்டரில் வந்து டெக் அண்ட் ஆர்க் வெல்டர் கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே ஐரன் கேஸில், இல்லை வெல்டிங் சர்டிஃபிகேட்டு டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வெல்டிங்கில் ஸ்ட்ரக்சரல் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரலில் அதே சேம் தான், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நல்ல சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைப் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க, பைப் ஃபிட்டர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஜாப். ஹைட்ரோ ஃபிட்டர் கேட்டிருக்காங்க, ஹைட்ரோ ஃபிட்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, மெட்டீரியல் அசிஸ்டன்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். மெட்டீரியல் அசிஸ்டன்ட்னா மெட்டீரியல் கோஆர்டினேட்டர் கூட நீங்கள் அசிஸ்டன்ட் பண்ண, அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்டிங் ரோட் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, அதே சேம் வெல்டிங் ராட் கோஆர்டினேட்டரில் வெல்டிங் ராட் அசிஸ்டன்ட்டு. சர்வேயர் கேட்டிருக்காங்க, லேண்ட் சர்வேயர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ரிக்கன் கண்ட்ரிக்கு. ஆட்டோ கேட் ஆப்ரேட்டர் கேட்டாங்க, ஆட்டோ கேட் தெரிஞ்சு யாராச்சும் இருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் ஃபாரின் போனோம் அப்படின்னா இது நல்ல சான்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. டூல் கீப்பர் கேட்டிருக்காங்க, டூல் கீப்பர் வந்து ஒன்றும் இல்லை, அசிஸ்டண்ட்டு சூப்பர்வைசர்லாம் வந்து டூல் கீப்பர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறவங்க டூல் கீப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ டூல் கீப்பர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் பெயிண்டர் கேட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பெரிய பெரிய வெசல் டேங்க்ஸு இல்லை எல்என்ஜி பெரிய ஷிப்ஸ்லாம் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்கில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும், நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் மில்ரைட் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஸ்டீல் எரெக்டர் கேட்டிருக்காங்க, ரிக்கர் கேட்டிருக்காங்க, ஸ்கஃபோல்டர் கேட்டிருக்காங்க, பிளாஸ்டர் கேட்டிருக்காங்க, கார்பெண்டர், அயர்ன் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, செமி ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. செமி ஸ்கில்டு ஒர்க்கர்னா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வந்து நீங்கள் இந்த ஹெல்ப்பரு அப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டு ஜாப் அந்த மாதிரி தான் அது. ஸோ செமி ஸ்கில்டு ஒர்க்கரும் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஜாப்ஸுமே வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லும் எனக்கே வந்து மூச்சு வாங்குது. ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, இப்போ ஷார்ட்லிஸ்ட் போயிட்டுருக்கு, ஷார்ட்லிஸ்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசீவ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அமுச்சு விடுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க. ஸோ ஷார்ட்லிஸ்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு ரிசீவ்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்கன்னா இன்டர்வியூக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க டேரக்டர் கிளைண்ட் இன்டர்வியூக்கு. ஸோ கிளைண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, கொச்சின் நடக்குது. ஸோ உங்களுக்கு கொச்சின், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொச்சி பக்கம், ஸோ மேக்ஸிமம் கொச்சியில் அட்டன் பண்ணுங்கள், கொச்சியில் எப்போ நடக்குதுன்னு கேட்டுக்கங்க, அந்த டேட்டில் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ கேட்டகரிஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ரெசியூம் எவ்வளோ சீக்கிரம் அனுப்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகும். இப்போ எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து எல்என்ஜி பிளான்ட், ஆயில் அண்ட் கேஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு எல்லாமே வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் செலவு இருக்காது, உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சிவ் மட்டும்தான், நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி சேவ் பண்ண முடியும்.
ஸோ இதில் கன்சல்டன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபாரின் ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது, கனடா பற்றின வீடியோஸும் இருக்குது, அயர்லாண்ட் பற்றின வேகன்சியும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.